ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செல்லமா சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். நேத்தியே வந்து காட்டுவாங்கன்னு நினச்சோன்னா ஆர்த்தியோட ஃபேமிலியை பற்றி காட்டலை. ஆர்த்தியோட அப்பா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் என் பொண்ணையும் மருமகளையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பையனையும். உடனே அவங்க அப்பா சரி சொல்கிறாங்க. உன்னி தாலி நான் தான் கல்யாணத்துக்கு தான் பார்க்க முடியல, இந்த தாலி பிரித்து கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கொடுத்து அங்கேயே தாலி போட்டு விட்றாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக சுற்றி எல்லாருமே வந்து கண்ணீர் விடுறாங்க. போயிட்டு வாமா போயிட்டு வாமா சொல்கிறாங்க. செல்லம்மா வந்து புகழ்றாங்க, செல்லம்மா ஒன்றால் தான் இது எல்லாமே நடந்து, நீ மட்டும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நடக்கதே வேறு, ரொம்ப சந்தோஷம் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வழி அனுப்பியதாக ஆர்த்தி வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேகாட்டை வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வந்து சொன்னாங்க, அவள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நீ போய் அவளுக்கு வேலை தரேன் சொல்லு சொன்னாங்க. அதுக்கு மேகா பயங்கரமாக அதை திட்டி விட்டாங்க. நீங்கள் நீ உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் கஷ்டப்பட போகிறீங்க அப்படி இப்படின்னு சாப விட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் திரும்பி வந்துடுறா ஜா ரொம்ப பாட்டியும் தான் பேசுகிறாங்க. இந்த மேகா வந்து இன்னுமே திருந்தவே இல்லை. செல்லமா வந்து எவ்வளோ நல்ல மனசோட நீ வந்து வேலைக்கு வான்னு கூப்பிட வந்தாங்க. ஆனால் இதை சரி இவன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான், மேகா திருந்தவே மாட்டாளா, இன்றைக்கான மேகாட்ட நம்ம பேசி பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. மேகா வராங்க, மேகா கிட்ட சொல்கிறாங்க, செல்லம்மா சொல்கிறது சரிதானே, அவள் கம்பெனியில் வேலை பார்த்தா உனக்கு சம்பளம் தருவாளே, யார்ட்டோவே நீயே வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. உடனே பயங்கரமாக மேகா திட்டி விட்றாங்க. என்ன நினச்சிட்டு மனசுக்குள்ள வெளிநாட்டில் படித்தவ இந்த செல்லம்மா வந்து இந்த வீட்டு வேலைக்காரியாக இருந்தவ அவள் கம்பெனியில் போய் நான் வேலை பார்க்கணுமா, அந்தளவு நான் ஒன்றும் குறைஞ்சி போயிடலை, கஷ்டப்பட்டாலும் படுவேன் தவிர இந்த செல்லம்மாட்ட வேலைக்கு போக மாட்டேன். செல்லம்மாவை மறுபடியும் ஏமாற்றி அவளுடைய சொத்து எல்லாத்தையுமே மறுபடியும் என்னோடய பேருக்கு லட்சுமி இப்படி ஏமாற்றி சொத்தை வந்து என் பேருக்கு எழுதி மாற்றினோம். அதே மாதிரி இப்போ செல்லம்மாவை ஏமாற்றி அவள் சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த வீடு அவள் ஆஃபீஸு இதெல்லாம் நான் வாங்கணும், அதை வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நீ திருந்தவே இல்லையா, மறுபடியும் மறுபடியும் அதே தான் வந்து பேசிகிட்டு இருக்கியா, அவங்களாம் நீ எவ்வளோ தப்பு செஞ்சாலும் உன் தப்பெல்லாம் மன்னிச்சு படுறாங்க, ஆனால் நீ திரும்ப திரும்ப இதே தப்பை தான் பண்ணிக்கிட்டுருக்க, நீலாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அம்மாவும் பயங்கரமாக வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.